தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக எழுதிய பரிசுத்த நட்ச வாசகே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு நல்ல போதகரே நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறேன் கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்பொழுது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்றுவிட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இரையாற்றுக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றான் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களைப் பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இரையாற்றுக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இரையாற்று உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களை கூந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் எழும் என்றான் ஆண்டவரின் அருள் வாக்கு இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒரு மனிதர் இயேசுவின் முன்பாக ஓடி வந்து முழந்தாலிட்டு இவ்வாறு கேட்கிறார் நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் இயேசு இரண்டு படிப்பினைகளை அந்த மனிதருக்கு கொடுப்பதை பார்க்கிறோம் ஒன்று கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ன கட்டளைகள் கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே தாய் தந்தையை மதித்து நட மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதின் வழியாக தனி மனித ஒழுக்கமானது போற்றப்படுகிறது கடவுளுக்கு மிக நெறியம் நெருங்கியவர்களாக நம்மால் வாழ முடிகிறது கடவுளுடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் போது இந்த உலகத்தில் இயேசுவின் சாட்சிகளாகவே நாம் வாழ்கின்றோம் இரண்டாவது படிப்பினையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்தது நீ ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் இன்னும் உமக்கு ஒன்று குறைபடுகிறது நீ போய் உமக்கு உள்ளவற்றையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று சொன்னபோது அன்பிற்குரியவர்களே அந்த மனிதர் மிகுந்த முகவாட்டத்தோடு சென்றார் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது அப்படியானால் அவர் ஏழைகளுக்கு உதவி செய்ய ஏழை எளியவர்கள் மீது இரக்கம் காட்ட அந்த மனிதர் தயாராக இல்லை தன் சொத்துக்களை பிறருக்கு கொடுப்பதற்கோ பகிர்ந்தளிப்பதற்கோ உதவி செய்வதற்கோ தாராள மனம் அவரிடத்தில் கிடையாது என்பதே இதிலிருந்து நமக்கு புலப்படுகிறது ஏனென்றால் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது என்று இறைவாத்தை சான்று பகர்கிறது அன்பிற்குரியவர்களே ஒருவருடைய வாழ்வில் ஏற்றமும் மன நிறைவும் வேண்டுமென்றால் அந்த மனிதர் தனக்கு இருப்பவற்றை தன் உடன் வாழ்கிற பிற சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் திருப்பலிக்கு வருவதற்கு முன்பாக என்னிடத்திலே ஒரு நண்பர் பேசினார் அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஏனென்றால் இன்றைய இறைவார்த்தைக்கு மிகவும் பொருத்தமானதாக அவருடைய வாழ்க்கை இருந்ததை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவருடைய பெயர் ஜான் பாபு என்பது அவர் ஹைதராபாத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு பிராமினாக இருந்து அதன் பின்பாக கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர் அவருடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் இந்துக்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது என்னிடத்தில் தொடர்பு கொண்ட அவர் முதலில் சொன்ன வார்த்தைகள் ஃபாதர் என்னுடைய பெயர் இது எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் நான் மிகுந்த சோதனையில் இருக்கிறேன் மிகுந்த துயரத்தில் இருக்கிறேன் எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் ஃபாதர் நான் பொறுமையோடு கேட்டேன் என்ன ஆனது உங்களுக்கு என்ன ஆச்சு அவர் சொல்ல ஆரம்பித்தார் நான் ஒரு பிராமண குடும்பத்தை சார்ந்தவன் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மீது மிகுந்த அன்பு கொண்டு நேசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ள முன் வந்தேன் விவிலியத்தை தினந்தோறும் வாசிக்க ஆரம்பித்தேன் அருகில் இருக்கின்ற புனித மரியனுடைய ஆலயத்திற்கு சென்று திருப்பலிகளில் பங்கேற்று வந்தேன் ஆனால் இது எதுவும் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிடிக்கவில்லை எல்லோரும் என்னை வெறுத்து விட்டார்கள் என் மனைவி கூட என்னை விட்டுவிட்டு போய்விட்டால் கூட என்னுடைய வீலர் வீலர் என்னுடைய என்னுடைய நில டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர்ந்து கொண்டு போய்விட்டார்கள் அவர்கள் எல்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை விவளியத்தை தூக்கி வீசிவிடு பிறகு எல்லாவற்றையும் உன்னிடத்திலே கொடுத்து விடுகிறோம் என்று சொன்னார்கள் த்ரோ பைபிள் பைபிள் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி சொன்னார் அன்பிற்குரியவர்களே அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது ஒருபோதும் கிறிஸ்துவை மறுதளிக்க மாட்டேன் நான் விவிலியத்தை தூக்கி எறிய மாட்டேன் எதுவாக இருந்தாலும் சாவதற்கு கூட நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவை நான் தூக்கி வீச மாட்டேன் அன்பிற்குரியவர்களே இதுதானே நிலை வாழ்விற்கான அடையாளம் அவருடைய வாழ்வு நிச்சயம் சோதனைக்குள்ளானது போராட்டத்தில் இருக்கிறார் மிகுந்த வேதனையோடு துயரத்தோடு தன்னுடைய வாழ்வை கடந்து கொண்டிருக்கிறார் தனிமையிலே ஏகப்பட்ட துன்பங்களுக்கு அவர் உள்ளாகி உள்ளாகியிருக்கிறார் மனக்குழப்பத்திலும் போராட்டத்திலும் இருக்கிறார் ஆனாலும் அவருடைய நம்பிக்கையும் விசுவாசமும் ஒருபோதும் தளர்ந்து போகவில்லை கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த பற்று தன்னை முழுமையாக கையளிக்கக்கூடிய நிலைக்கும் சென்றிருக்கிறது என்பது அன்பிற்குரியவரை நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த பாடம் அல்லவா இதைத்தானே இன்றைய முதல் வாசகம் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் சொன்னது இயேசுவின் உயிர்த்தெழுதலினால் நம் ஒவ்வொருவருக்கும் புது பிறப்பு கிடைத்துள்ளது அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பெற்று நமக்கு விண்ணுலகத்தில் கிடைக்கிறது கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால் அவருடைய வல்லமை நம்முடைய உள்ளத்திலே இருந்து செயலாற்றுகிறது அது எந்த சோதனையையும் துன்பங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமையாய் திகழ்கின்றது எனவே இந்த நம்பிக்கையே நமக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருகிறது என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்ற பெறுக என்று இறைவார்த்தை நிறைவு பெறுகிறது ஆம் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள இயேசுவை பின்பற்றுவோம் இயேசுவை உரிமையாக்கிக் கொள்வோம் அதுவே நிலை வாழ்வு என்பதை நம் வாழ்விலே உணர்ந்து கொள்வோம் ஆமின்

எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக ஆமை